ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பயிறு கடைசல் அவல் பாயசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாசிப்பயிறு கடைசலுக்கு பாசிப்பயிரை நான் வெறும் வானலியில் செவக்க வறுத்துட்டு வேக போட்டுட்டேன். பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்துருச்சு. அந்த தண்ணியை நம்ம எப்போவுமே ரசத்துக்கு யூஸ் பண்ணிப்போம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சோம்னா சாதம் ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம பாசிப்பயிருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சீரகம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பில் தழை இதையெல்லாம் வதக்கிட்டு வேக வச்ச பாசிப்பயிரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். அடுத்து அவல் பாயாசத்துக்கு அவலை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பால் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சா அவலை அதில் சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அவல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழைய வேகணுங்கிறது கிடையாது, லைட்டாக வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவல் பாயாசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரையை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது 2 ஏலக்காயை நான் தட்டி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலக்கி விட்டுட்டு நெய்யில் திராட்சை முந்திரி ரெண்டையும் வதக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா சாதம், பாசிப்பயிறு கடைசல், ரசம், அவல் பாயாசம், அப்பளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.